அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மொபைலில் வந்துட்டு எஸ்பிஐ யூனோ ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்பிஐ யூனோ ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், நம்ம வந்து ஷாப் பண்ணலாம், டேக்ஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து டேக்ஸ் டூபின் அப்படின்றவங்களோட டைப் வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவும் டேக்ஸ் பே பண்ணலாம், அதே மாதிரி சிஏ அசிஸ்டட் டேக்ஸ் ஃபைலிங்கும் இருக்குது. ஸோ அதை நான் வரக்கூடிய வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ யூனோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மல்டிபிள் சிம் இருந்துச்சுன்னா இங்கே ரெண்டு சிம் உங்களுக்கு காட்டும். ஸோ அதில் எது வந்து உங்களோட ப்ரைமரி சிம்மோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பர் வந்து செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேஜ், அதாவது ரெஜிஸ்டர் பேஜ் உங்களுக்கு வரும். ஸோ இங்கே என்ன கொடுக்கணும்னா நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் நம்மளோட டேட் ஆஃப் பர்த். ஸோ இதை கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இப்போ நம்ம அக்கௌண்ட் நம்பர் வச்சு நம்மளுக்கு இன்டர்நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பாக அவங்களால அதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்டர்நெட் பேங்கிங் இருந்துச்சு அப்படின்னா இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆல்ரெடி ஹேவ் அன் ஆக்டிவ் இன்டர்நெட் பேங்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு வந்து இருக்கு. அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆக்டிவேஷன் கோட் வச்சும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கேயே வந்துட்டு இன்டர்நெட் பேங்கிங் வந்து நீங்கள் புதுசாக வந்து ஐடி கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா எஸ்பிஐ அக்கௌண்ட் இல்லாமையும் நீங்கள் வந்து யூனோ ஆப் வந்துட்டு வேறு பேங்க் அக்கௌண்ட் வச்சும் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் அவங்க வந்து தராங்க. ஸோ இப்போ இதில் நான் வந்து என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம ப்ரொசீட் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கிறதுனால நம்மளோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இங்கே கேட்கும். ஸோ இருந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் வரும் நம்ம மொபைலுக்கு. ஸோ நம்ம ஓடிபியை வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணோன்னே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே என்னென்னா கன்சர்ன் ஃபார்ம். இந்த கன்சர்ன் ஃபார்ம் எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு விதமாக வந்து இதை லாகின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது யூனோ ஆப்புக்கு. இது என்ன அப்படின்னா எஸ்பிஐ யூனோ ஆப்புக்குள்ளே லாகின் பண்ணுறதுக்கு. ரெண்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒன்று வந்து நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 6-digit பின் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு மேலே வந்து யூஸ் எம்பின், யூஸ் இன்டர்நெட் பேங்கிங் ரெண்டுமே கேட்கும். உங்களுக்கு எது ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்து அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து எம்பின் கொடுத்துருக்கேன். ஏன்னா பின் என்டர் பண்ணுறது வந்து ரொம்பவுமே ஈஸி இல்லைங்களா? ஸோ அதனால் நான் கொடுத்தேன். ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா 6-digit இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி 1, 2, 3 அதுக்கப்புறம் 7, 8, 9 அப்படின்னு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட டேட் ஆஃப் பர்த் காம்பினேஷன்லையும் இருக்கக்கூடாது. ஸோ இருந்ததுனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப். ஸோ அதனால வந்து எம்பின் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூனோ ஆப்புக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆன மெசேஜ் வரும். ஸோ எப்படி தாங்க ஈஸியாக எஸ்பிஐ யூனோ ஆப் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.